இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, கட் பண்ணி வச்சு இந்த ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடை சுட்ட ரிமைனிங் ஆயில், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீயூஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வடை கொடுக்கணும். ஸோ நம்ம நல்லதாக வந்து போட்டுக்கலாம். நல்லா வடை வரும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வரணும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா டமாட்டா வந்து போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி இது. நல்லா வந்து வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து குழம்பு நல்ல பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் டேஸ்ட்டாக தான், டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலசி வச்சு இது நான் வந்து பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் இந்த வரங்கள் பருப்பு ரொம்ப கம்மியாக தான் ஆகும். புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes நல்லா வதங்கிட்டு இருக்கும். புதினா சாம்பார் வந்து சூப்பராக வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த நாளைக்கு வாட்டிப்போங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து சேர்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதஞ்சினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்படி போட்டு பாருங்கள், சின்ன சின்ன சிப்ஸ் தான் சமையல், ஆனால் டேஸ்ட் வந்து ஃபுல் டிஃப்ரென்ஸ் வந்து தரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மசிச்சுட்டு நான் வந்து மிக்சியில் போட்டுட்டு மசிச்சுக்கிறேன். பிகாஸ் என்னன்னா நம்ம வந்து அது இப்படியே போட்டு போனால் இது சரியாக மசிறது கிடையாது, மசிச்சுட்டு போட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். நேற்றுக்கன்னா இது வந்து அப்படியே போட்டோம்னா மசிறது கிடையாது. நம்ம வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இது இது விட்டுலாம். அதோட ஒரு 10 to 5 minutes வரைக்கும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஆரம்ப பிறகு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக மிக்சியில் அடிச்சுட்டு சமைச்சிக்கலாம். சூப்பராக வந்து டேஸ்ட் வரும். கொஞ்ச நேரம் வந்து ஆட்டம் ஆரம்ப பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ பர்ஃபெக்டான புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் பை ஃபார்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி சட்னியாண்டதா, இல்லை பார்த்தீங்கன்னா ஐரன் சட்னியாண்டதா, புதினா வந்து போட்டுட்டு நம்ம புதினா பத்து மலையெல்லாம் போட்டுட்டு சட்னி வந்து சேர்ப்பாரோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உப்பு வந்து போட்டு நல்லா வந்து வதங்கிடும். நல்லா வதங்கணும். வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு டமாட்டா வந்து ஆட் பண்ணுவோம். டமாட்டா வந்து ஆட் பண்ணுவோம். டமாட்டா போட்டு நல்லா வந்து வதங்கிட்டு புளி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து வதங்கிடும். வதக்கிட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து வதங்கணும். இது வதங்கிறது இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து ஆட்டும். எண்ணெயெல்லாம் விட்டுட்டு சல்சலாம் வந்து கொச்சி நிறுத்தி பாருங்கள். கொஞ்ச நாள் வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆட்டும். ஆரம்பிச்சு ஒரு 10 to 15 minutes அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டுருக்கோம். நம்ம வந்து தேங்காய் அப்படியே போட்டோம்னா சரி மசிது கிடையாது. அதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறது அவ்வளோதான். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா பேச வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா தாளிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காயணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து புதினாலே போட்டோம். ஸோ நான் வந்து எப்போ போட பார்த்தல. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த அளவுக்கு வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு தோசை வந்து போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து
வெந்து நிற்குது, நல்லா வந்து வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, சூப்பராக இம்யூனிட்டி பூஸ்டர் சட்னி,